ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங் டிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வர்றோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பணத்தை சேமிக்க சூப்பரான 10 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த 10 டிப்ஸில் முக்கியமான எல்லாருமே ஈஸியாக சேமிக்கக்கூடிய 4 டிப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ஒவ்வொரு டிப்ஸிலிருந்தும் இன்னொரு சேமிப்பை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், போய் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற அந்த 4 டிப்ஸ் என்ன, அந்த டிப்ஸ் மூலம் நான் எவ்வளோ அமௌண்ட்டு சேமித்தேன், அந்த சேமித்த பணத்தை நான் என்ன செய்ய போகிறேன், இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். பணம் அப்படின்றது லைஃப்பில் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது. அந்த பணத்தை சம்பாதிக்கத்தான் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலுமே அந்த பணம் நமக்கு கையில் தங்க மாட்டுது. மாத சம்பளம் வாங்கினதுமே காலியாயிருது, அவ்வளவு பணமுமே. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை அப்படின்றது இருக்குது. எதிர்காலத்திலையும் இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நாமளும் 4 காசு சேர்த்து வைக்கிறது ரொம்பவே முக்கியம். அதிகமான தொகையை நம்மளால சேமிக்க முடியலை அப்படின்னாலும் என்ன முடியுமோ அந்த பணத்தைவாவது சேமிக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நான் சொல்ல போகிற இந்த 4 டிப்ஸுமே எல்லாருமே சேமிக்கிற மாதிரியான டிப்ஸு தான். வாங்க அந்த 4 டிப்ஸும் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு நாம் என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா காலண்டர் முறைப்படி சேமிக்கிறது. அது என்ன காலண்டர் முறைப்படி சேமிக்கிறது அப்படின்னா, இப்போது இந்த மந்த்து 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1ஆம் தேதி 1 ரூபி போடணும், 2ஆம் தேதினா 2 ரூபீஸ் போடணும், 3ஆம் தேதினா 3 ரூபீஸ் போடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டுக்கும் அந்தந்த டேட்டுக்குரிய அமௌண்ட்டை நாம் ஒரு பாக்ஸில் போட்டுகிட்டே வரணும். அந்த மாதிரி தான் இந்த ஜூலை மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நான் போட்டுட்டு வந்தேன். இதில் எவ்வளோ அமௌண்ட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட சேமிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கலாம். அவங்களுமே ஈஸியாக சேமிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த சேமிப்பு முறை அவங்களுக்கு சேமிக்கிற ஹேபிட்டை கொண்டு வரும். இதுதான் அந்த பாக்ஸு. இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டெய்லியுமே இதில் அந்தந்த டேட்டுக்குரிய அமௌண்ட்டை போட்டுருவேன். இதில் மொத்த ரூபா நோட்டு, 5 ரூபா காயின், 2 ரூபா காயின், 1 ரூபி காயின் எல்லாம் சேர்த்து 496 ரூபாய் இருக்குது. 1 ரூபி 2 ரூபீஸ் அப்படின்ட்டு போட்டுட்டு வர்றது மந்த் எண்டில் பாருங்களேன் ஒரு 500 வரைக்கும் நமக்கு வருது. மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெலாம் இந்த 500 கூட மந்த் எண்டில் ஒரு பெரிய அமௌண்ட்டாக தான் தெரியும். 500 எடுத்து நம்மளோட அவசர தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா, நாம் மளிகை கடைக்கு போனாலும் சரி, இல்லை பஸ்ஸில் ரெகுலராக ட்ராவல் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, பேலன்ஸு சில்லற காசாக கொடுப்பாங்க. அதை மட்டுமே நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு பெரிய அமௌண்ட்டாக நமக்கு கன்வெர்ட் ஆகும். நான் ஒர்க் போகிறதால டெய்லியுமே பஸ்ஸில் சேஞ்ச் கிடைக்கும், அதை மட்டுமே இதில் போட்டுட்டு வருவேன். அது போக என்னோடய ஹஸ்பண்ட் கடைக்கு போயிட்டு வரும்போது சில்லற இருந்துச்சு அப்படின்னா கொடுப்பாங்க, அதையுமே இந்த பாக்ஸில் நான் போட்டுருவேன். இப்போ இந்த பாக்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 20 ரூபா காயின்ஸ் 3, 60 ரூபா இருக்குது. 5 ரூபீஸ் காயின்ஸ் வந்து 445 ரூபா இருக்குது. 2 ரூபி காயின் வந்து 226 ரூபா இருக்குது. 1 ரூபி காயின் வந்து 44 ரூபா இருக்குது. டோட்டலாக 775 ரூபா இருக்குது. பார்த்தீங்களா, பேலன்ஸ் அமௌண்ட்டு தானே அப்படின்ட்டு அதையும் நம்ம செலவு பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ இவ்வளோ அமௌண்ட்டு நமக்கு கிடைக்குமா? ஸோ இதுவுமே ஒரு பெஸ்ட்டான டிப்ஸாக தான் இருக்கும். சேமிக்க நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். மூணாவதாக நான் சேமித்த டிப்ஸ் என்ன அப்படின்னா, என்னோடய கையில் 10 ரூபி காயின் கிடைச்சது அப்படின்னா அதை மட்டுமே ஒரு பாக்ஸில் போட்டுட்டு வருவேன். ஸோ அதுதான் இது. இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 530 ரூபா இருக்குது. அடுத்து நாலாவதாக நான் சேமித்த டிப்ஸ் என்ன அப்படின்னா, புது தாளாக கையில் கிடச்சிச்சின்னா அதை உடனே பாக்ஸில் போட்டுருவேன். ஸோ புது தாள் அப்படின்றது செலவு பண்ண எனக்கு மனசே வராது, உடனே பாக்ஸில் போட்டுற தான் தோணும். இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி தான் நான் 5 மாதத்தில் 10,000 சேமித்தேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், பாருங்கள். அந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் போலியான ரூபா தாள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ஸில். அதெல்லாம் கிடையாது, அது புது தாளாக இருக்கிறதுனால கேமராவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது. ஓகே, இந்த பாக்ஸில் எவ்வளோ சேர்ந்துருக்கு அப்படின்னா
₹970 சேர்ந்துருக்கு. டோட்டலாக 4 பாக்ஸிலுமே, அதாவது 4 டிப்ஸ் மூலம் எனக்கு ஒரே மாதத்தில் 2771 ரூபா கிடச்சிருக்கு. இவ்வளோ அமௌண்ட்டு திடீர்னு நாம் ஏற்பாடு பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. எல்லா ஃபேமிலியிலுமே கண்டிப்பாக மந்த் எண்ட் ஆச்சு அப்படின்னா பணத்தட்டுப்பாடு வந்துடும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி சேமிச்சிட்டு வரும்போது மந்த் எண்டில் வீட்டு செலவை கஷ்டமே இல்லாமல் சமாளிக்க முடியும். நான் இந்த 4 டிப்ஸ் மூலம் ஒரு மாதத்தில் சேமித்த தொகையை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் RD ஸ்கீம் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அந்த அக்கௌண்ட்டில் போய் போட்டுருவேன். ஸோ 2 புக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதில் இருக்கிற அமௌண்ட்டை ஷேர் பண்ணி அப்படியே போட்டுருவேன். ஸோ மந்த்லி மந்த்லி இந்த மாதிரி தான் ஒரு மாதம் சேமிக்கிற அமௌண்ட்டை அப்படியே கொண்டுட்டு போய் RDல போட்டுருவேன். மாதம் மாதம் இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டை சேர்த்து மொத்தமாக போய் போஸ்ட் ஆஃபீஸில் நான் போடும்போது பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும். 5 வருஷம் கழித்து RD ஸ்கீம் அமௌண்ட்டை எடுத்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் அங்கிட்டு ஒரு 5 வருஷம் போட்டுருவேன். ஸோ அதுவுமே எனக்கு ஒரு பெரிய தொகையாக கன்வெர்ட் ஆகும். இந்த மாதிரி தான் ஒரு சேமிப்பிலிருந்து இன்னொரு சேமிப்பை நம்மளால் சேமிக்க முடியும். அதனால் மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் ஏதாவது ஒரு சேமிப்பு அப்படின்றத சேமிக்க ஆரம்பிங்க. உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சேமிக்கிறது அவங்களோட ஸ்டடீஸுக்கும் மேரேஜுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேமிப்பு மட்டுமே நம்மளை கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றும். அதனால் எல்லாருமே உங்களால் என்ன சேமிக்க முடியுமோ அதை சேமிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க.